ஜெயா டிவி நேயர்களுக்கு ஸ்ரீ வர்மாவிலிருந்து மருத்துவர் ஜெயரூபாவின் அன்பான காலை வணக்கம். உடலும் உள்ளமும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்மளுடைய உடம்பையும் மனசையும் எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, அதில் என்னென்னலாம் பிரச்சனை வரும், அதை இயற்கையான முறையில் எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். செரிமான கோளாறுகளை சரி பண்ணக்கூடிய தனுராசனம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். தனுர் அப்படின்னா வில்லுன்னு அர்த்தம். இந்த ஆசனத்தோட முடிவு நிலையில் உடல் மொத்தமும் வளைஞ்சு ஒரு வில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வளைந்த நிலையில் இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஆசன பயிற்சிகளை செய்கிறதுக்கு முன்னாடி வயிறு காலியாக இருக்கணும். காலையாக இருந்ததுன்னா காலை கடன்களை முடிச்சுட்டு ஆசன பயிற்சிகளை தொடங்கணும். தேநீரோ இல்லை வேறு ஏதோ பானகமோ எடுத்துகிட்டு இருந்தோன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து பயிற்சிகளை தொடங்கலாம். தரை விரிப்பு அவசியம். நல்ல காற்றோட்டமான வெளிச்சம் இருக்கக்கூடிய அறையில் நம்ம வந்து பண்ணுறது இந்த பயிற்சிக்கான முழு பலனை நமக்கு கொடுக்கும். இப்போது இந்த தனுராசனம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வயிறு பகுதியும் மார்பு பகுதியும் தரையில் இருக்கிற மாதிரி குப்புறப்படுத்திக்கணும். இப்போ கால்களை வந்து சேர்த்து வைத்து முழங்கால்களை மடக்கணும். மடக்கி பின்னோக்கி கொண்டு வரணும் கால்களை. இப்போ ரெண்டு கைகளையும் மூச்சை உள்ளே இழுத்தவாறு கணுக்கால்களை பிடிக்க முயற்சி பண்ணணும். ஆரம்ப நிலையில் பண்ணுறவங்களால் கணுக்கால் வரைக்கும் பிடிக்க முடியாது. முடிஞ்ச மட்டும் கால்களை தொடுவதற்கு முயற்சி பண்ணலாம். இப்போது தரையிலிருந்து மார்பு பகுதி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி உயர்த்தணும். இப்போ நம்மளுடைய முதுகு வில் மாதிரி வளைஞ்சிருக்கணும். இந்த நிலையில் கண்களை மூடி முகத்தில் ஒரு புன்னகையோட இயல்பான சுவாசத்தை கவனிக்கணும். இந்த நிலையில் 6-10 எண்ணிக்கை வரைக்கும் இருக்கணும். நம்மளுடைய வயிறு பகுதி மட்டும்தான் தரையில் இருக்கணும். இப்போ வயிறு பகுதி நல்லா அழுத்தப்பட்டு வயிற்றுக்கான அமில சுரப்பை வந்து முறைப்படுத்தும். இப்போது அடி வயிற்றுக்கும் அதிகமான அளவு இரத்த ஓட்டம் போகும். இப்போ முகத்தில் ஒரு புன்னகையோட இயல்பான சுவாசத்தில் இருக்கணும். மீண்டும் சுவாசத்தை வெளிவிட்டவாறு கைகளை முன்னோக்கி கொண்டு வரணும். மெதுவாக தரையில் உடலை தளர்த்தி முன்னோக்கி கொண்டு வரணும். கால்களையும் பின்னோக்கி கொண்டு போகணும். இந்த நிலையில் இருந்து நம்ம மகராசன நிலையில் நம்ம ரெஸ்ட் பண்ணலாம். இப்போது மீண்டும் இந்த தனுராசனம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது கால்களை உடம்புக்கு பக்கத்தில் கொண்டு வந்து கைகளை பின்னோக்கி வைக்கணும். உடம்பு இடுப்புக்கு பக்கத்தில் வைக்கணும். இப்போது கால்களை உயர்த்தி ரெண்டு கைகளாலையும் கணுக்கால் வரைக்கும் பிடித்து உடம்பை முன்னோக்கி உயர்த்தணும். கண்கள் மூடிய நிலையில் முகத்தில் ஒரு புன்னகையோடு இந்த ஆசன பயிற்சியை தொடங்கலாம். இந்த ஆசன பயிற்சியை வந்து அடி வயிற்றில் அறுவை சிகிச்சை பண்ணவங்க, குடல் இறக்கம் கருப்பை இறக்கம் பிரச்சனை இருக்கிறவங்க செய்வதை தவிர்க்கணும். இந்த ஆசன பயிற்சியை பண்ணும்பொழுது முதுகு தண்டுவடம் நல்லா வளைந்து இருக்கிறதுனால முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய தசைகளில் ஏதாவது விறைப்புத்தன்மை, அதாவது ஸ்டிஃப்னஸ் இருந்ததுன்னா குறையும். தலைக்கும் மூளைக்கும் தண்டுவடத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தில் இரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கும். அதனால் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும். முதுகு தண்டில் ஏற்படக்கூடிய விறைப்புத்தன்மை, சர்க்கரை வியாதி, ஜீரண கோளாறுகள், உடல் பருமன், சுவாச பிரச்சனைகள் எல்லாமே இந்த தனுராசனத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது குறையும். நண்பர்களே, இன்றைக்கி ஜீரண கோளாறுகளை சரி பண்ணக்கூடிய தனுராசனம் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதோட தொடர்புடைய காயகற்ப மூலிகை வில்வம். அது வில்வ இலைகளை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா செரிமான கோளாறுகள் சரியாகும். வில்வ இலையை கோயிலில் பிரசாதமாக கூட கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. நான் இந்த வில்வ இலை வந்து ஒரு நல்ல அதிர்வை கொடுக்கறது, அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடியது. அந்த இலைகள் வந்து 3 இலைகள் ஒன்று சேர்ந்துருக்கும். அது ஆன்மீக ரீதியாகவும் உடம்பு மனசு ஆத்மா இந்த 3 கூடையும் சேர்த்து நம்ம தொடர்பு படுத்தி பெரியோர்கள் வந்து சொல்கிறதுண்டு. இந்த வில்வ இலைகளை வந்து செம்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் 10 வில்வ இலைகளை போட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை வந்து நல்ல மனநிலையோடு, அதாவது பாசிட்டிவான எண்ணங்களோடு நம்ம வந்து அந்த தண்ணியை குடிக்கும் பொழுது செரிமான சம்பந்தமான கோளாறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பை விட்டு போகும். வயிறு எப்போவுமே மூளையோட நேரடி தொடர்புடையது. நமக்கு தெரியும், எப்போவாவது நமக்கு பிரச்சனை இருக்குன்னா வயிறு பசிக்காது. சிலருக்கு வந்து பிரச்சனை இருந்ததுன்னா அதிகமான அளவு பசிக்கும். ஏன்னா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வயிறு வந்து சத்தம் போடாது.
இப்போ வயிறு அப்படிங்கிறது நம்மளுடைய உணர்வுகளோட நெருங்கி தொடர்புடைய ஒரு விஷயம். ஸோ அந்த பிரச்சனைக்கு இன்றைக்கி தனுராசனம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். அது கூட தொடர்புடைய வில்வம், இந்த வில்வம் வந்து இனிமேல் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து சாமிக்கிட்ட மட்டும் வைக்காமல் அதை எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.